வெல்கம் டு சரண் சமீர் கீழே கட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த அங்க ஷர்மிளா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மோர் மிளகாய் மிளகாய்தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த சம்மர் டைம்ல நம்ம ஈஸியாக பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா வருங்க ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக இந்த டைமில் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் நம்ம எடுத்துக்கணுங்க இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கும் சில இடத்துல பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கும் சில சிலத்தில் குட்டியாக இருக்கும் சில இது பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா மோர் மிளகாய் இந்த மாதிரி கடையில் கொடுத்தாங்க ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்துருக்கேங்க இல்லை ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கணுங்க நம்ம என்ன தான் கடையில் பார்த்து எடுத்தாலும் இந்த மாதிரி எல்லோ கலர்லையும் ரெட் கலர்லையும் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அதில் போடக்கூடாதுங்க நல்ல க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷான மிளகாவும் எடுத்துக்கோங்க காம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையும் நல்லா பிரிச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனை கீழே நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டேங்க ஸோ இந்த மாதிரி எடுத்த பிறகு இந்த கார்னரில் இந்த காம்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறமா இந்த மோர் மிளகா வந்து நம்ம மோர்ல ஊற வைக்கும் போது நல்ல உள்ள எசன்ஸ் ஊறணுன்றதுக்காக ஒரு பின் எடுத்து நல்லா அதுக்குள்ள ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறதுனால உங்களுக்கு மோர் நல்லா உள்ள இறங்கிருவாங்க காரமும் கொஞ்சம் கம்மியா தெரியும் இதே போல எல்லா மிளகாலும் நம்ம ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம் அப்போ நல்லா இருக்கும் சில பேர் கட் பண்ணியும் பண்ணுவாங்க பட் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடுன்றதுனால இது பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து நம்ம காசி திக்காக இந்த மாதிரி தயிர் மாதிரி கெட்டியை எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கால் கிலோ மிளகாக்கான கணக்கு இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு மெஷர்மெண்ட் எப்படி தேவையத்துக்கு மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு கிலோவோ இல்லை அரை கிலோவோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க உப்பு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தயிர் வந்தால் அதில் ஒரு கப்பு உப்பு போட்டால் போதும் இன்னும் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்பட்ட ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாம் பட் நான் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ உப்பை பார்த்தீங்கன்னா தயிரோடு நல்லா கரைஞ்சிருந்தோங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் இந்த மிளகாவை எடுத்து போட்டுரு போகிறோம் ஸோ இன்னொரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு பாத்திரத்தில் மோர் கடைஞ்சி நம்ம ஊற்றிட்ட பிறகு இதில் நம்ம எடுத்து நம்ம இந்த மிளகாவை போட்டுடலாம் ஓரளவுக்கு திக்காக இந்த மாதிரி இருந்தால் போதுங்க இப்போ ஒரு டூ டேஸ்க்கு நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோம் ஸோ பாத்திரம் ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கலரி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க டூ டேஸுமே மார்னிங்கும் நைட்டும் கலரி கலரி விடுங்க அந்த பாத்திரத்துக்குள்ளேயே டூ டேஸ் கழிச்சு பாருங்க மிளகாய் எப்படி ஊறி இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மோரை நல்லா வடி கட்டிட்டு மட்டும் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ண போறோம் இப்ப நம்ம வெயில்ல காய வைக்கிறதுனால மிளகாவை நம்ம இந்த பிளேட்டில் போட்ட பிறகு மோர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மீந்திருந்ததுன்னா திருமணம் ஊற வைக்க போகிறதுனால வேற பாத்திரத்தில் மாத்திடுங்க ஏன்னா நம்ம மோஸ்டா ஜாடியில் இல்லை பானையில் பண்ணுவாங்க இப்போ நம்ம சில்வர் பாத்திரத்தில் பண்ணுறதுனால அது ஒரு மாதிரி துரும் பிடிச்சிரும் அதனால நம்ம பாத்திரத்தை மாத்திக்கிட்டே இருக்கணுங்க ஸோ மோரை வேற பாத்திரத்தில் மாத்திட்டேன் இப்போ நம்ம மிளகாய் வந்து காய வைக்க போகிறோம் மோரையும் கொஞ்சம் காய வச்சா நல்லது ரெண்டுக்குமே ஒரு நல்ல வெள்ளை துணி எடுத்து போட்டுட்டேங்க ஸோ நம்ம சேஃப்டிக்கு துணி போட்டுட்டோம்னா டஸ்ட் எதுவுமே மேலே படாது ஸோ நம்ம அதை அப்படியே போட்டு வச்சுட்டு வெயில் நல்லா காய வைக்க போறோம் இது வந்து டெய்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நீங்க பண்ணிட்டே இருங்க வெயில் நல்லா காயற டைம்ல போடுங்க ஒரு மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் போட்டிங்கன்னா ஒரு மூணு மணி வரைக்கும் இருந்தா போதும் வெயில காஞ்ச பிறகு பாருங்க ஃபஸ்ட் டே உங்களுக்கு இப்படி இருக்கும் நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம்னா மிளகாவை திரும்ப எடுத்து மோரில் போட்டு ஒன் டே ஃபுல்லாக ஊற வைப்போம் திரும்ப அடுத்த நாள் இதே மாதிரி காய போடணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் பண்ணுங்கள் மோர் ஃபுல்லாக வத்திரும் அதுக்கப்புறமா டூ டு த்ரீ டேஸ்க்கு நீங்கள் மிளகாவே நார்மலாக நீங்கள் பிளேட்டில் காய போட்டால் போதும் பட் இந்த பிளேட்டும் இந்த பாத்திரத்தையும் நம்ம கழுவிட்டே இருக்கணுங்க அப்படியே விட்டுறாதீங்க இது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பாருங்க உங்களுக்கு மோர் மிளகா சூப்பரா ரெடி ஆயிடும் முறு முருன்னு இருக்கிறது உடைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் இது நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தாராளமா வரும்ங்க இப்போ உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன் கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த முருங்கு மிளகாவை நீங்கள் சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் டார்க் ஆகும் உள் பக்கமும் நல்லா குக் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் பிகாஸ் நம்ம வீட்லேயே ரொம்ப அழகாக நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆர்கானிக்காக எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மோர் மிளகாவை நீங்கள் இந்த டைமில் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வியர் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நினைக்கிறேன் மோர் மிளகா நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்